நமக்கு வரும் பிரச்சனைகள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் சரி, அதை நின்று நிதானமாக யோசிக்கும் பொழுது பிரச்சனைகளின் வீரியம் குறைவதை பார்க்கலாம். டென்ஷன் இல்லாமல் உட்காந்து யோசிக்கும்போது. இதை எப்படி ஒரு உவமையோடு சொல்லணுன்னா, பிரச்சனை அப்படிங்கிறது நாய் போல். நம்ம நம்மளை வந்து நாய் துரத்தோம் ஓடணுன்னா, அப்புறம் நின்று நம்ம எதிர்க்க பார்த்தோன்னா அது பின்வாங்கி செல்கிறத பார்க்க முடியும். அது மாதிரி தான் பிரச்சனைகள் நம்மை விட்டு பின்வாங்குவதை நம்மளால் உணர முடியும். நம்ம பிரச்சனைன்னு நினச்சப்போ இருந்த அந்த பயத்தை விட கண்டிப்பாக கம்மியாகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி தீர்க்கமாக உணர்ச்சி வசப்படாமல் அந்த பிரச்சனையை அணுகும்போது பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்காது. ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா அஞ்சாறு பிரச்சனை ஒன்றா வரும். நம்ம குடும்பத்துக்குள்ளே சரியாக புரிஞ்சிருக்க மாட்டாங்க, நம்ம முதல் தர வரிசையில் இருக்க உறவுக்காரங்க, பக்கத்து வீட்டு நெய்பரில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, அட புதுசாக பொது இடமான ஒரு கோயிலுக்கு போனால் கூட அங்கே ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி. இதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தருணத்துலையாவது எல்லாமே சேர்ந்து ஒன்றா உங்களை அமுக்கிற மாதிரி வந்திருக்கோம். இத்தனை பிரச்சனை எனக்கு தான் வருது, வேறு யாருக்காவது லோகத்தில் வருதா, இதெல்லாம் நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், பயமாக இருக்குது அப்படிங்கிற அந்த பயத்தை விட்டு ஒழிச்சிட்டு மிகப்பெரிய கற்பனைகளை நீங்கள் அங்கே கொண்டு வரக்கூடாது. அந்த பயங்கிற விஷயத்தில் பயத்தை நீக்கணும், அதாவது கற்பனைகளை நீங்கள் விளக்கிடணும். ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் முதன்மையாக எதை தீர்க்கணுங்கிறத எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். எதுவுமே இந்த இறை சக்தி நாம் தாங்குகிற அளவுக்கு, தீர்வுகள் காண்ற அளவுக்கு தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். வருகிற விஷயங்கள்லேருந்து பயம் போயிருச்சுனாவே 20-30% உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்ததாக தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தங்க உங்கள் வேலை செய்கிறவங்க ஒரு விஷயத்தை உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்களா, உணர்ச்சி வசப்படாதீங்க, உண்மையாக அந்த விஷயத்தை கையாளுங்க, பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடியே போயிடும்.